ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எம்ஐ ஃபேன்ஸ் டோட்டலாக வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே நோட் பண்ணணும். ஸோ ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம், ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் இதை மைண்டில் வச்சு தான் ஆக்ஷனில் வந்து செயல் பண்ணணும். அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மூணு பிளேயர்ஸில் மினிமம் ஒரு பிளேயரையாவது எடுத்தாகணும், அப்போ தான் அவங்களுடைய பவுலிங் லைனப் செட்டில் ஆகும். ஸோ மும்பையோட பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஓவர்சீஸ் பிளேயர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே ஓவர்சீஸ் பிளேயரை சொல்கிறாங்கன்னு நானும் ஓவர்சீஸ் பிளேயர் சொல்ல முடியாது. நான் ஓவர்சீஸ் பிளேயர் வெறும் நாலு பேர் தான் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கேமரூன் வெளியே போயிருக்கிறதுனால ஹர்திக் பாண்டே உள்ளே வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும், ஓவர்சீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜேசன் பகரண்டாஃபாக கண்டிப்பாக நம்ம உள்ளே யூஸ் பண்ணி தான் ஆகணும். டிம் டேவிட் உள்ளே கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு மேக்ஸிமம் ரெண்டு ஸ்பாட் வந்து சீல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போல, இல்லைனா ஒரு தரமான ஒரு ஸ்பின்னர் எடுக்கலாம். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து ஒரு கமின்ஸ் வேணும், ஜெரா கோஸ் வேணும், ஸ்டார்க் வேணும் அப்படின்னு நம்ம வந்து பேஸ் அட்டாக் மட்டுமே சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸ்பின்னுக்கு வந்துட்டு யாரை எடுக்கலாம் இன் ஓவர்சீஸ் அப்படிங்கிறது நான் தரையோட வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் சைடையும் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா யாரை எடுக்கலாம் இன் இந்தியன் பேஸ் அட்டாக்ல பார்த்தா, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹர்ஷல் பட்டேல். விஜயசரி ட்ராஃபியில் தலைவன், 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்து அகாடமி 7 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஹர்ஷல் பட்டேலுக்கு வேறு லெவலில் ஒரு பிட்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு எல்லா டீமும் பிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் ஹெவியாக இருக்குன்னு இரஃபான் பார்த்தா இப்போ ஒரு போல் ப்ரிடிக்ஷனையும் வச்சிருக்கிறாரு. ஸோ ஹர்ஷல் பட்டேலோட இந்த ஒரு தரமான டொமஸ்டிக் ரெக்கார்டு கண்டிப்பாக அவருடைய ப்ரைஸை வந்துட்டு வேறு லெவலில் ஏற்றி விட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் வான்கடே அவருக்கு நல்லாவே வந்து செட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து அவருடைய அந்த T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் அவர் வந்து ரோஹித் சர்மாவுக்கு கீழே விளாண்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கும் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அவரோட கன்சிஸ்டன்சியை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளேயராகவாவது அவர் வந்து ஸ்குவாட்ல இருக்கலாம் அப்படிங்கிறத அவருடைய இந்த ஐபிஎல் 2024 பெர்ஃபார்மன்ஸ் முடிவு பண்ணும். அண்ட் அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி. ஸோ கார்த்திக் தியாகியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு மேன் ஆஃப் இஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட, ஸோ மேன் ஆஃப் இஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லணும். ஸோ வேறு லெவலில் நீட்டாக வந்துட்டு பவுலிங் போடுவார். ஸோ மேட்ச் பை மேட்ச் அவரை வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே அவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒன்று வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, அப்படியே அவர் விக்கெட் எடுக்கல அப்படின்னா எக்கனாமிக்கலாக போட்டாது கொடுத்துருவாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு பேஸ் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஒரு சைடு வந்துட்டு ஒரு பிளேயர் டைட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்துட்டு கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுப்பாங்க. ஸோ ஒரு பும்ரா கார்த்திக் தியாகி மாதிரி வந்துட்டு இந்த ஒரு காம்பினேஷன் அமைஞ்சுது. ஸோ கார்த்திக் தியாகி வேறு லெவலில் வந்து ஓவர்ஸை டைட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பும்ரா வேறு லெவலில் விக்கெட் எடுக்கிறாருன்னா, ஸோ அந்த பேட்டிங் லைனப் யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல ரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம வந்து பல தடவை சொல்லியிருக்கோம், கடப்பார பேட்டிங் லைனப் மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு கடப்பார பவுலிங் லைனப்பை தான் இந்த தடவை வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் உருவாக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக கார்த்திக் தியாகி மாதிரியான ஒரு தரமான பவுலர் இருந்தால், ஸோ கண்டிப்பாக அந்த கடப்பார பவுலிங் லைனப்பையும் நம்ம உருவாக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கடப்பார பேட்டிங் லைனப் ஆல்ரெடி வந்து உருவாயாச்சு. ஸோ அந்த மற்றபடி பவுலிங்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதுவும் வந்து ஓவர்சீஸ்லேயே பார்த்து எல்லாத்தையும் பொறுக்கணும்னா, கண்டிப்பாக சப்போஸ் வந்துட்டு எனக்கு இன்டர்நேஷனல் டியூட்டி இருக்குது, T20 வேர்ல்டு கப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாங்கணும், டீம் அழைக்கிறாங்க, எல்லோரும் போயிட்டாங்கன்னா நம்ம பவுலிங் லைனப் மறுபடியும் வந்துட்டு ஊசல் தான் ஆடிட்டு இருக்கோம். லாஸ்ட் சீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பேஸ் அட்டாக்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக வச்சு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், அதை மறுபடியும் நம்ம படக்கூடாது. அண்ட் அடுத்தது எனக்கு வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வேணுங்கிற ஆப்ஷன் ஷர்துல் தாக்கூர் இருக்கார். ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு பவுலர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு லார்ட் தாக்கூர் அப்படின்னு சொல்லி பேட்டிங் பவுலிங் எல்லா இடத்துலையுமே டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. ஸோ இவருக்கு நம்ம ஆல் அவுட்டாக போகணும். ஸோ கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், கார்த்திக் தியாகி ரெண்டு பேரும் போனாங்க அப்படின்னா ஒன்லி பவுலர்ஸ் மட்டும்தான் இல்லை, எனக்கு வந்துட்டு கீழே ரன்ஸும் அடிச்சு கொடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் இன் ஐபிஎல் அப்படின்னா கண்டிப்பாக ஷர்துல் தாக்கூருக்கு ஆல் அவுட்டாக போகலாம். ஸோ அவங்களோட பர்ஸையே பாதி அமௌண்ட்டை கூட செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த மூணு பேருக்குமே அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கலாம். பட் ஆனால் ஷர்துல் தாக்கூர் ஒன் அமாங் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லணும். ரோஹித் சர்மா கீழே ஆடினார் அப்படின்னா ஸோ இனிமேல் அவருக்குமே ஒரு அட்வான்டேஜபுளாக தான் இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த பவுலிங் படை ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த மூணு பேரத்தில் ஒருத்தர் அதுவும் கண்டிப்பாக இந்தியன் சாய்ஸஸ் தான் எடுக்கணும். ஓவர்சீஸ் சாய்ஸஸ்க்கு போனாங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஒரு டேஞ்சர் ஜோனாக தான் போய் அமையும். உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க எப்பவும் போல ஓவர்சீஸ் சைட்லேயே போகலான்னு நினைக்கிறீங்களா? என்னோட ஒப்பீனியன் அவங்க இந்தியன் சைடில் போனால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. மின்னாடி புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அடுத்தவங்க வந்து விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.